வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது வஞ்சரம் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். வஞ்சரம் மீன் குழம்புக்கு நான் வஞ்சரம் மீன் தலை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 8 கிலோ மீனோட தலை இது. இது 8 கிலோ மீனோட தலை இது. இப்போ இந்த மீனை வச்சு நம்ம வந்து இந்த தலையை வச்சு நம்ம இப்போ குழம்பு வைக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழம், பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். வடகம் வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பச்சை மிளகாய் இருக்குது, இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு குழம்பை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளித்து கொட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஒரு வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ அதை அரைச்சிக்கலாம். நம்ம வந்துட்டு குழம்பு போட்டுறப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுத்தும் கொஞ்சம் போட்டு தான் நம்ம வந்துட்டு அதை கொதிக்க வைப்போம். ஃபஸ்ட்டு பார்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதை. அடுத்தது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிளகாத்தூள் போட போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், உங்களுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் போட்டுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் மீனை போடணும். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டணும். அவ்வளோதான். இது வந்து இப்போ எங்கள் மாமியார் ஸ்டைல் மீன் குழம்பு இது. இப்போ நம்ம வந்து இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத்து போட்டுப்போம். நம்ம இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்க வேண்டியது தான். அடுப்பில் வச்சுட்டு அதை கொதிக்கிற முடிக்கி வெயிட் பண்ணுவோம். இப்போ இவ்வளோ கல் உப்பு போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிட்டும் மீன் போடலாம். நம்ம இஷ்டம்தான். வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்காட்டி நம்ம குழம்பு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடு ஆனோன்னே நம்ம வடவும் சிவப்பு மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம வடவும் போட்டுக்கலாம். அடக்கி வச்சு செய்வோம். அடுத்தது சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்குது. இது வந்துட்டு இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு இதை இதில் தாளித்து போட்டலாம். இது கொதிச்சிட்ருக்கு, நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம தாளித்து கொட்டிட்டோம். சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டேஸ்டோடையே இப்போ இது இன்னும் கொதிக்கும். அப்புறம் நம்ம மீன் போடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா திக்காகிடும். இது ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மீனெல்லாம் போட்டோன்னா, இந்த டைமில் நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றலாம். நானே இன்றைக்கி ஊற்றலை. நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்து மீனெல்லாம் போட போகிறேன். ஒரு ஒரு மீனாக போடலாம். பொறுமையாக போடணும். நம்ம மேலே தெளிச்சிடாத படிக்கு. தலை தான் டேஸ்ட்டு. அதை விரும்பி சாப்பிட்றவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நான் அந்த துண்டும் போடுறேன். இது எல்லாத்தையும் இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு
வேக விடணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் மீனெல்லாம் போட்டாச்சு. இப்போ திரும்பி சிம்மில் இருந்ததை ஹையில் வைக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொத்தமல்லி போடணும். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 to 3 minutes ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலில் வச்சிடலாம். ஈஸி மெத்தட் இது. கடகடகடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வஞ்சிர மீன் ஃப்ரையும் நான் இன்னொரு வீடியோ போட போகிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு இன்னும் நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். மீன் உடஞ்சிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பக்கத்தில் நின்று சமைக்கிறதுனாவே நம்ம பக்கத்தில் இருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம சூப்பரான வஞ்சிர மீன் தலை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம வாசனமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்கள். இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷில் நான் அடுத்த வாட்டி உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.